பலவிதமான விடயங்கள் பேசப்பட்டன. எங்களுக்கு சில விடயங்களிலே ஒரு இணக்கப்பாடு இல்லாதபடியால் நாளைக்கு அஞ்சு கட்சிகளுடைய தலைவர்கள் பேசும்போது அது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது என்று தான் இப்போ பேசியிருக்கின்றோம். இந்த மற்ற விடயங்களை அது அந்த தீர்மானங்கள் எடுத்ததன் பிற்பாடு நாங்கள் மற்ற விடயங்கள் சம்பந்தமாக பேச முடியும் என்று தான் இப்ப நாங்கள் பேசியிருக்கிறோம். என்ன சின்னத்தில் போட்டு இரண்டு தீர்மானமே எடுத்தாங்க, அதுவும் நாளைக்கு தான் நாங்கள் கட்சி தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டும். மற்றதையே அந்த 19ஆம் தேதி யாழ் மாநகர முதல்வர் தெரிவு இடம்பெறப் போகுது, அதுக்கு அது சம்பந்தமாக எதுவும் முடியாது. அது சம்பந்தமாக நாங்கள் எதுவுமே பேசவில்லை, ஒருத்தரும் அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் முகவர்களுடைய பெயர்களை நாளண்டை கொடுக்க வேண்டியதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அது சம்பந்தமாக நாளைக்கு நாங்கள் பேசி உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். இன்றைய தினம் ஐந்து கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் கூடி எவ்வாறு அடுத்த தேர்தலை எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஆராயப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் பெரிதாக இந்த ஒரு முடிவு எடுக்கவில்லை. நாளைய தினம் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டத்திலான கலந்துரையாடலை நடத்துவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கட்சியினுடைய தலைவர்கள் அல்லது அவர்களோடு இணைந்த இன்னொரு பிரதிநிதி அடங்கிய குழு உயர்மட்ட குழு நாளை சந்தித்து சில முடிவுகளை எடுக்கும். முதல்வர் இல்ல, ஒரு சில தலைவர்கள் வெளியே ஒருத்தரும் வெளியேது, கூட்டம் முடிஞ்சு போய் நாங்கள் அங்கே சும்மா சும்மா காய்ச்சி வந்தோம் வெளியேறு. ஊராட்சி தேர்தலில் எவ்வாறு கூட்டணி அமைப்பது என்ற விவோ சம்பந்தமான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்றைக்கு நடைபெற்றது. நாளைய தினம் காலையிலே யாழ்ப்பாணத்திலே 10 மணிக்கு கூடி கட்சி தலைவர்கள் மட்டத்திலே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் எட்டப்பட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையின் பின்னர் தான் நாங்கள் எந்த சின்னத்திலே போட்டியிடப் போகிறோம், எந்த பேரிலே இந்த கூட்டணி அமையும் என்ற விடயங்கள் முடிவு செய்யப்படும். அது பெரும்பாலும் நாளை மறுதினத்துக்கு இடையிலே முழுவதும் பூர்த்தியாகிவிடும் என்பது நாங்கள் திட்டவட்டமாக எங்களால் கூற முடியும்.